வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். சில சமயத்தில் நம்ம காய்கறி இல்லாத நேரத்தில் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு ரொம்ப யோசிச்சுட்ருப்போம். அந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணக்கூடிய பருப்பு குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஒரு குழம்பு பண்ணிட்டோம்னாலே போதும், நம்ம ரெண்டு நேரத்துக்கு கூட வச்சுக்கலாம். வாங்கப்போ இந்த டேஸ்ட்டான சிம்பிளாக செய்யக்கூடிய பருப்பு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பருப்பு குழம்பு பண்ணுறதுக்கு இந்த கப்பால் தான் நான் ஒரு கப் அளவுக்கு பருப்பு எடுத்து கழுவிட்டு வச்சுருக்கிறேன் குக்கரில். அதில் ஒரு 15 சின்ன வெங்காயம் முறிச்சிட்டு வச்சுருக்கேன். மூஷாவே சேர்த்துக்கலாம், நம்ம எதை கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 பல் பூண்டு, ஒரு தக்காளி, நல்லா பழமான தக்காளி எடுத்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 பச்சை மிளகாய். இந்த கப்பால் தான் ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துருந்தோம். ஒரு கப் துவரம்பருப்புக்கு 2.5 கப் தண்ணி வச்சோம்னா நல்லா குழஞ்சி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு 2.5 கப் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 2.5 கப் தண்ணி சேர்த்துட்டேன். இந்த பருப்பு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். நம்ம கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டுட்டு பருப்பை நல்லா குழைவாக வேக வச்சுக்கலாம். நீங்கள் உங்கள் குக்கர் எந்த அளவுக்கு குழைவாக வேகிறதுக்கு எத்தனை விசில் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஒரு 5 விசில் விட்டுட்டு நல்லா குழைவாக வேக வச்சுக்கிறேன். இப்போ நான் 5 விசில் விட்டுட்டேன், ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நம்ம ஒரு மத்து வச்சுட்டு கடைஞ்சி விட்டுக்கலாம். நீங்கள் மத்து இல்லைனா மேஷரால் கூட நல்லா மேஷ் பண்ண மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம மத்து வச்சு கடைஞ்சோம்னாக்கா நல்லா குழைவாய் வரும். இப்போ பாருங்கள், நான் நல்லா மத்து வச்சு கடைஞ்சி விட்டுட்டேன். நல்லா அந்த பருப்பு தக்காளி எதுவுமே இருக்கிறது தெரியாது. இந்த மாதிரி நல்லா குழைவாயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பாத்திரத்தில் மாற்றிட்டு இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். நான் அடுப்பில் தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் முழுக்க முழுக்க நெய்லேயும் தாளிக்கலாம், இல்லை எண்ணெயிலையும் தாளிக்கலாம். நீங்கள் எண்ணெய் சேர்த்து தாளிச்சிங்கன்னா சாப்பிடும்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இப்போ எண்ணெயும் நெய்யும் காஞ்சிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இப்போ உளுத்தம்பருப்பு செவந்துருச்சு, கடுகும் நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் ஒரு 3 காஞ்ச மிளகாய் கிள்ளிட்டு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நமக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பருப்பில் சேர்த்துடலாம். அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நம்ம தாளிச்சுட்டு திருப்பி நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணுன்ற அவசியமெல்லாம் இல்லை. இப்படியே நம்ம கலந்து விட்டுட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா அந்த தாளிப்பு வாசனை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துட்டு உடனே சாப்பிடும்போது நெய் போட்டு தாளிச்சிருக்கும், ரொம்ப நல்லா வாசனையோடு அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த ஈஸியான டேஸ்ட்டான பருப்பு குழம்பு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வ நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.